பாடம் நான்கு. மீறுதலின் விளைவுகள். தத்தியாக ஆவியை வளர்த்து கொள்ள சாலமோன் தவறிவிட்டார். ஊதாரியாகவும் கொடுமைக்காரராகவும் அவர் மாறியதற்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக எனும் தேவ கட்டளையை மக்களிடம் சீனாய்மலை அடிவாரத்தில் மோசே தெரிவித்தார். யாத்ராகமம் 25:8. இஸ்ரவேல் அதை நிறைவேற்ற போதுமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். யாத்ராகமம் 35:21. பரிசுத்த ஸ்தலம் கட்ட மிக பிரம்மாண்டமான ஆயத்தம் அவசியப்பட்டது. விலையேறப்பெற்ற பொருட்கள் ஏராளம் தேவைப்பட்டன. ஆனால் மக்கள் மனதார கொடுத்த காணிக்கைகளை மட்டுமே தேவன் ஏற்றுக்கொண்டார். மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்றே மோசம் மூலம் மீண்டும் மீண்டும் அறிவித்தார். யாத்ராகமம் 25:2. உன்னதமானவர் வாசம் பண்ண ஓர் இடத்தை ஆயத்தம் பண்ண அதற்கு முதல் தேவை தர்த்தியாக ஆவியும் தேவ பக்தியும் ஆகும். ஆலயம் கட்டுவதற்கான பொறுப்பை சாலமோனிடம் தாவீது ஒப்படைத்த சமயத்திலும் அது போன்ற தர்த்தியாக அழைப்பு தான் கொடுக்கப்பட்டது. அங்கு கூடியிருந்த திரளானவர்களிடம், இப்போது இஸ்ரவேலர்களில் எத்தனை பேர் ஆலய பணிக்காக உங்களை கர்த்தருக்கு கொடுத்து தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் தாவீது. 1 Samuel 21:5. ஆலயம் கட்டுகிறவர்கள் தங்களையே மனதார கொடுக்க வேண்டும். இந்த அழைப்பை எப்பொழுதும் நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். வனாந்தர ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற வேலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதருக்கு தேவன் விசேஷித்த திறமையும் ஞானமும் அருளியிருந்தார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் பெலசேயலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்ய அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யோகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திரிப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலியேலும் அகோலியாலும் செய்யும் அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். யாத்ராகமம் 35:30-35:36:1. தேவன் தேர்ந்தெடுத்த பணியாட்களோடு பரலோக அறிவு ஜீவிகளும் ஒத்துழைத்தார்கள். அந்த பணியாட்களின் வம்சவழியினர் தங்கள் முற்பிதாக்களுக்கு அருளப்பட்ட திறன்களை பெருமளவில் பெற்றிருந்தனர். யூதா கோத்திரத்தாரும் தான் கோத்திரத்தரும் ஆகிய இவர்கள் சில காலம் தாழ்மையோடு சுயநலம் இல்லாமல் இருந்தனர். ஆனால் தேவன் மேலிருந்த பற்றையும் சுயநலமின்றி அவரை சேவிக்கிற ஆசையையும் தங்களை அறியாமலேயே படிப்படியாக எழுந்தார்கள். அவர்கள் செய்த விசித்திர வேலைகளின் வேலைப்பாட்டு திறன்களுக்கேற்ப அதிக சம்பளம் கேட்டார்கள். சில தருணங்களில் கேட்டபடி அதிக சம்பளம் கிடைத்தது, பல சமயங்களில் அப்படி கிடைக்கவில்லை. அதிக சம்பளம் கிடைக்காதவர்கள் பிரதேசங்களுக்கு வேலை தேடிச் சென்றனர். முன்னோர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் உள்ளத்தில் தர்த்தியாக ஆவி நிறைந்திருந்தது. இவர்களோ இச்சிக்கிற ஆவியை உடையவர்களாகி அதிக சம்பளம் வேண்டும் என்று நினைத்தனர். தேவன் தந்த திறமைகளை அஞ்ஞான அரசர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்தினார்கள். தங்கள் சிருஷ்டிகருக்கு அவமதிப்பை கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்ய தங்கள் தாளந்துகளை செலவழித்தார்கள். மோரியா மலையில் நடந்த தேவாலய கட்டுமான பணியை மேற்பார்வையிட இவர்களில் ஒரு நிபுணனை தேடினார் சாலமோன். தேவாலய கட்டட அமைப்பின் ஒவ்வொரு நுணுக்கமான விவரங்களும் எழுத்து வடிவில் சாலமோனிடம் தரப்பட்டிருந்தது. அதனால் ஆலய பணி செய்ய மனமு வந்து வருகிறவர்களை காட்டுமாறு விசுவாசத்தோடு அவர் தேவனிடம் கேட்டிருக்க வேண்டும். செய்ய வேண்டிய வேலைகளை செம்மையாக செய்வதற்கான விசேஷ திறமைகளை தேவன் அவர்களுக்கு அருளியிருப்பார். தேவன் மேல் தனக்குள்ள விசுவாசத்தை செயல்படுத்த அந்த தருணத்தை சாலமோன் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அவர் அப்படி செய்யவில்லை. யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களும் ஆகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும்
இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இள நூலிலும் வேலை செய்ய அறிந்த ஒருவனை அனுப்புமாறு தீரு ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார் சாலமோன். 2 நாளாகமம் 2:7. ஈராம் என்பவனை பேனிக்கியாவின் ராஜா அனுப்பினார். அவன் தானின் குமார்த்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். 14. ஈராம் தன் தாயின் வழிப்படி அகோலியாவின் வம்சத்தை சேர்ந்தவன். சில 100 வருடங்களுக்கு முன்பு ஆசிரப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு விசேஷித்த ஞானத்தை தேவன் அந்த அகோலியாவிற்கு வழங்கியிருந்தார். சுயநலமின்றி தேவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவன் தான் சாலமோனின் வேலையால் குழுவின் தலைவனாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட தன்மை எதுவும் இல்லாத ஒருவன் அந்த பதவிக்கு வந்தான். இந்த உலகத்தை தன் தெய்வமாக போற்றி வந்தவன் அவன். அவன் நாடி நரம்புகளின் ஒவ்வொரு பகுதியிலும் சுயநல நியதிகள் தான் ஊறி கிடந்தன. தனக்கிருந்த விசேஷ திறமைகளின் நிமித்தம் அதிக சம்பளம் வேண்டினான் ஈராம். அவனிடம் காணப்பட்ட இந்த தவறான நியதிகளை படிப்படியாக அவன் கூட்டாளிகளும் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவனோடு சேர்ந்து வேலை செய்ய செய்ய தாங்கள் பெற்ற சம்பளத்தை அவன் பெற்று வந்த சம்பளத்தோடு ஒப்பிடும்படியாக தூண்டப்பட்டார்கள். எனவே தாங்கள் செய்து வந்த பணியின் பரிசுத்த தன்மையை அவர்கள் மறந்து போனார்கள். சுயத்தை மறுக்கும் மனநிலை அவர்களிடம் இருந்து விலகி போய்விட்டது. அதற்கு பதிலாக இச்சிக்கும் ஆவி அவர்கள் மனதில் குடிக்கொண்டது. அதிக சம்பளம் வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அப்படியே அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அங்கு செயல்பட்டு வந்த இந்த மோசமான தன்மைகளின் பாதிப்பு சகல ஆராதனை முறைகளிலும் புகுந்தது. ராஜ்யம் முழுவதும் பரவியது. அதிக சம்பளம் வேண்டி அதை பலர் பெற்றுக்கொண்டதால் சுகபோகமாகவும் ஊதாரித்தனமாகவும் வாழ அவர்களுக்கு அது வாய்ப்பாக அமைந்தது. தரித்திரரை பணக்காரர்கள் ஒடுக்கினார்கள். தர்த்தியாக மனநிலை கிட்டத்தட்ட ஒழிந்து போனது. நீடித்த விளைவுகளை ஏற்படுத்திய இத்தகைய தன்மைகள் உருவானதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. மனிதர்களிலேயே ஞானியாக ஒரு சமயத்தில் எண்ணப்பட்ட சாலமோன் இப்போது தன் தேவனை மறந்து போனதுதான் அந்த காரணம். வனாந்தர ஆசரிப்பு கூடாரம் கட்டினவர்களுக்கும் சாலமோன் கட்டின தேவாலய பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கும் இடையே மனநிலையிலும் நோக்கத்திலும் மாபெரும் வித்தியாசங்கள் இருந்தன. இதில் மிக முக்கியமான பாடம் உள்ளது. சாலமோன் காலத்தில் ஆலயம் கட்டினவர்கள் சுயநலத்தை நாடினார்கள். அதுபோலவே இன்றைய உலகிலும் சுயநலக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள். உலகில் இன்று சுயநலம் ஆளுகை செய்கிறது. உயர் பதவியையும் அதிக சம்பளத்தையும் இச்சிக்கிற ஆவிதான் இந்த காலத்திலும் எங்கும் பரவி கிடக்கிறது. வனாந்தர ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினவர்களிடம் காணப்பட்ட தன்னார்வ சேவையையும் சுய மறுப்பையும் இன்றைய ஊழியக்காரர்களிடம் காண்பது அரிதாயிருக்கிறது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களில் இப்படிப்பட்ட மனநிலையையே ஊக்குவிக்க வேண்டும். தம் சீடர்கள் எவ்வாறு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கும் நம் தெய்வீக ஆசிரியர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த மனநிலை உள்ளவர்களிடமே என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 4:19. அவர்கள் சேவைக்கு ஊதியமாக குறிப்பிட்ட தொகை தரப்போவதாக அவர் வாக்களிக்கவில்லை. அவர்கள் அவரை போல சுயமறுப்பும் தர்த்தியாகமும் உள்ளவர்களாக வாழ வேண்டியிருந்தது. சம்பளத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்காக சேவை செய்ய விரும்புகிற நம்முடைய நோக்கத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு உகந்த சேவை செய்ய முதலில் தேவையானவை சுயநலமற்ற அர்ப்பணிப்பும் தர்த்தியாக ஆவியுமே. இவையே இன்றும் என்றும் அவசியம். நாம் அவருக்காக செய்கிற சேவையில் சுயநலம் ஓர் இழை அளவு கூட ஊடுருவி செல்வதை நாம் நம் ஆண்டவரும் எஜமானவரும் விரும்புவதில்லை. பூலோக பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினவர்களிடம் பரிபூர்ணத்தின் தேவன் எதிர்பார்த்த அதே திறமையோடும் மதி நுட்பத்தோடும் ஞானத்தோடும் செம்மையோடும் நாம் வேலை செய்ய வேண்டும். சுயநலத்தை பலிப்பீடத்தின் மேல் வைத்து அதை ஜீவ பலியாக எரித்தால்தான் நம் மேன்மையான தாளந்துகளும் உன்னதமான சேவைகளும் தேவனுக்கு ஏற்புடையவையாகும். இதனை ஞாபகத்தில் வைத்து நாம் சகல வேலைகளையும் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ராஜா சரியான நியதிகளிலிருந்து விலகி இறுதியில் விழுந்து போனதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. தேவனுக்கு மாத்திரமே உரிய மகிமையை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் இச்சைக்கு அவர் பணிந்து கொடுத்ததுதான் அந்த காரணம். தேவாலயத்தை கட்டும் பணி சாலமோனிடம் ஒப்படைக்கப்பட்ட நாள் முதல் அது முடியும் வரையில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதே அவர் நோக்கமாக இருந்தது. 2 நாளாகமம் 6:7. தேவாலய பிரதிஷ்டையின் போது அங்கு கூடியிருந்தவர்கள் முன்பாக அந்த நோக்கம் முழுவதும் வெளிப்பட்டது. அங்கு என் நாமம் விளங்கும் என்று யெகோவா சொன்னதாக ராஜா தனது ஜெபத்தில் தெரிவித்தார். 1 ராஜாக்கள் 8:29. தேவனுடைய மகத்துவம் சகல தேசங்களிலும் பரவ இருந்ததால் தூர தேசத்தில் இருந்து அந்நிய ஜாதியார் வந்து தேவனிடம் வேண்டிக் கொள்ளும் போது
தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் ஜெபித்தார். அது அவருடைய பிரதிஷ்ட ஜெபத்தில் நம் மனதை தொடுகிற பகுதிகளில் ஒன்று. அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்பட்டு படுவார்களே என்று வேண்டினார் ராஜா. அங்கு வந்து தொழுது கொள்ளப் போகிற அந்நியர் ஒவ்வொருவருக்காகவும் சாலமோன் பின்வருமாறு விண்ணப்பித்தார். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உமக்கு பயன்படும்படிக்கும், நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும், உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக என்று ஜபித்தார். வசனம் 42-43. கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆராதனையின் முடிவில் இஸ்ரேவேலிற்கு புத்தி சொன்னார் சாலமோன். வசனம் 60. சாலமோனை விட பெரியவரான தேவனே அந்த தேவாலயத்தை வடிவமைத்தவர். தேவ ஞானமும் மகிமையும் அதில் வெளிப்பட்டது. இந்த உண்மையை அறியாதவர்கள் அதை வடிவமைத்து காட்டினவர் சாலமோன் என்று புகழ்ந்தார்கள். ஆனால் தான் தேவாலயத்தை கட்டடத்தை திட்டமிட்டதாகவும் கட்டி முடித்ததாகவும் சாலமோன் உரிமை கொண்டாடவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை சந்திக்க வந்த போதும் அவர் அவ்வாறே நடந்து கொண்டார். அவருடைய ஞானத்தையும் அவர் கட்டின மகிமையான ஆலயத்தையும் பற்றி அவள் கேள்விப்பட்டு விடுகதல்களினால் அவனை சோதித்த தீர்மானித்திருந்தாள். தானே அவருடைய பிரசித்தியான வேலைப்பாடுகளை நேரில் காண விரும்பினாள். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமை நோக்கி நெடுந்தூரம் பயணித்து வந்திருந்தாள். அவள் சாலமோனிடம் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அவரிடத்தில் இயற்கையின் ரகசியங்களை குறித்து அவள் கேட்டாள். இயற்கையின் தேவனான மகத்துவ சிருஷ்டிகர் பற்றி சாலமோன் அவளுக்கு போதித்தார். உன்னதமான பரலோகத்தில் வாசம் செய்கிறவரும் சகலத்தையும் ஆளுபவருமாய் அவர் இருக்கிறார் என்று சாலமோன் சொல்லிக் கொடுத்தார். சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாத படிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளாய் இருக்கவில்லை. 1 ராஜாக்கள் 10:1-3, 2 4:9, 1:2. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று அறிக்கையிட்டாள். 1 ராஜாக்கள் 10:4-8, 2 4:9, 3-6. அந்த ராஜஸ்திரி திரும்பி செல்வதற்குள் தன்னுடைய ஞானத்திற்கும் செழிப்புக்கும் ஆதாரமானவரை பற்றி அவளுக்கு முற்றிலும் போதித்திருந்தார் சாலமோன். எனவே தான் அவள் மனிதரை புகழாமல் உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவராக, கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றுக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று போற்றும்படி ஏவப்பட்டாள். 1 ராஜாக்கள் 10:9. சகல ஜனங்கள் மத்தியிலும் தேவத்தன்மை பற்றிய இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் தான் ஏற்பட வேண்டும். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளி ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடின போது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரும் சர்வலோகத்தையும் ஆளுகிறவரும் சர்வ ஞானியுமான தேவனை பயபக்தியுடன் சுட்டி காட்டி தன் தேவனையே மகிமைப்படுத்தினார் சாலமோன். ஆனாலும் அவர் தொடர்ந்து அப்படியே இருந்துவிடவில்லை. 2 9:9-23. தன்னை நாடி வந்தவர்களின் கவனத்தை தனக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் தந்த தேவனை நோக்கி திருப்புகிற தாழ்மையான சிந்தையில் சாலமோன் தொடர்ந்து நிலைத்திருந்திருப்பாரானால் அவர் வரலாறு எவ்வளவு மேன்மையாக அமைந்திருக்கும். அவருடைய நற்பண்புகளை பதிவு செய்த வேதாகமம் அவர் விழுகை பற்றிய உண்மையை அறிவிக்கவும் தவறவில்லை. புகழின் உச்சிக்கு சென்று செல்வ செழிப்பின் நன்மைகள் நிறைந்த போது சாலமோன் குழம்பி போய் தன் சமநிலை தவறி வீழ்ச்சி அடைந்தார். உலக மனிதர்கள் அவரை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருந்ததால் அந்த முகஸ்துதிகளை எதிர்த்து அவரால் நெடுநாட்கள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு ஞானம் அருளப்பட்டது. அவரோ அதை நினைத்து அகந்தை கொண்டார். இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஈடு இணையற்ற அழகோடு திட்டமிட்டு அந்த கட்டடத்தை கட்டினார்கள். அதன் பெருமைக்குரிய வரை மட்டுமே மனிதர்கள் புகழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு பதில் தன்னை புகழ அவர் இடம் கொடுத்து விட்டார். இவ்வாறு தான் யெகோவாவின் ஆலயமானது சாலமோனின் தேவாலயம் என்று தேசம் முழுவதிலும் அழைக்கப்படலாயிற்று.
உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவருக்கு சொந்தமான மகிமையை மனிதன் தனக்கு சொந்தமாக்கினான். பிரசங்கி 5:8. நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று சாலமோன் சொன்ன ஆலயம் இன்றும் கூட யெகோவாவின் ஆலயம் என்று அழைக்கப்படாமல் சாலமோனின் தேவாலயம் என்றே பெரும்பாலும் அழைக்கப்படுகிறது. 2:6-6:33. பரலோகம் தனக்கு அருளி இருக்கிற ஈவுகளுக்கான கனத்தை தனக்கு செலுத்துமாறு அனுமதிப்பது தான் மனிதனின் மிகப்பெரும் பலவீனமாக இருக்கிறது. மெய் கிறிஸ்தவன் தேவனையே சகலத்திலும் முதலும் கடைசியும் முக்கியமாக வைப்பான். எத்தகைய பேராசையான நோக்கங்களாலும் தேவன் மேலான அவனுடைய அன்பை கொடுக்க முடியாது. அவன் உறுதியோடும் விடாமுயற்சியோடும் தன் பரலோக பிதாவிற்கு மகிமையை ஏறெடுப்பான். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போதுதான் நம்முடைய உணர்வுகள் தெய்வீக கண்காணிப்பின் கீழ் இருக்கும். அப்போதுதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வல்லமையையும் அறிவாற்றலையும் வளர்த்து கொள்ள முடியும். தெய்வீக ஆசிரியரான இயேசு தம் பிதாவின் நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தினார். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்குமாறு அவர் தம்முடைய சீடர்களுக்கு போதித்தார். மத்தேயு 6:9. எனவே தான் மகிமை உம்முடையது என்று பிதாவிடம் ஒத்துக்கொள்ள அவர்கள் மறக்கவில்லை. மத்தேயு 6:13. மனிதரின் கவனத்தை தம்முடைய வல்லமைக்கு ஆதாரமானவரை நோக்கி திருப்பிடுவதில் மாம் மருத்துவராம் இயேசு கவனமாக இருந்தார். எனவே தான் ஊமைய பேசுகிறதையும் ஊனர் சுஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் அந்த திரளான ஜனங்கள் கண்டபோது அவரை மகிமைப்படுத்தாமல் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மத்தேயு 15:31. தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்பாக செய்த அற்புதமான ஜெபத்தில் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும், நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று வேண்டிக் கொண்டார் கிறிஸ்து. யோவான் 17:4-26-27. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபியையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:23-24. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரை சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாகி இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதம் 69:30. வெளிப்பாடு 4:11. சங்கீதம் 86:12-34:3. இப்படி செய்வதற்கு பதிலாக இஸ்ரவேல் தங்கள் சுய மகிமையை தேடினார்கள். அவர்களிடம் தியாக மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டது. மேலும் அவர்களுக்கான தேவ திட்டத்திலிருந்து இன்னொரு விதத்திலும் தடம் புரள ஆரம்பித்தார்கள். அதாவது, தம்முடைய மக்கள் உலகத்திற்கு ஒளியாக விளங்க வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டத்திலிருந்தும் வழி விலகினார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலம் அவருடைய பிரமாணத்தின் மகிமையை பிரகாசிப்பிக்க வேண்டி இருந்தது. இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தை பூமியின் சகல தேசங்களுக்கும் மத்தியில் மிக முக்கியமான இடத்தில் வைத்திருந்தார் தேவன். சாலமோனின் நாட்களில் வடக்கே ஆமாத் முதல் தெற்கே எகிப்து வரையிலும் மத்திய தரைக்கடலில் இருந்து ஐப்ராத்தின் நதி வரையிலும் இஸ்ரவேல் ராஜ்யமானது பரவி இருந்தது. உலக வர்த்தகத்திற்கு ஏதுவான நெடுஞ்சாலைகள் பல இயற்கையாகவே அந்த பகுதிகளின் ஊடே அமைந்திருந்தன. தூர தேசங்களை சார்ந்த வணிகர்கள் எப்போதும் அதன் வழியே போக்குவரத்துமாக இருந்தார்கள். இதன் மூலம் சாலமோனுக்கும் அவருடைய மக்களுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ராஜாதி ராஜாவின் குணத்தை சகல தேசத்தாருக்கும் வெளிப்படுத்தி இருக்கலாம். தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு போதித்திருக்கலாம். இந்த அறிவை உலகம் முழுவதிலும் இஸ்ரவேலர் பரப்ப வேண்டி இருந்தது. வழிமுறை போதனை மூலம் அவரை அறிந்து அவரை நோக்கி பார்க்கும் யாவரும் பிழைக்கும்படி சகல தேசத்தாருக்கும் முன்பாக அவர் உயர்த்தப்பட வேண்டியிருந்தது. சுற்றிலும் இருந்த தேசங்களுக்கு கலங்கரை விளக்கமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு தேசத்தின் தலைவனாக நியமிக்கப்பட்டார் சாலமோன். தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் அறியாத மக்களை பிரகாசிப்பிக்கவும் இஸ்ரவேலரை அந்த வேலைக்கான மாபெரும் இயக்கமாக உருவாக்குவதற்கும் அவர் முயன்றிருக்க வேண்டும்.
தேவன் தனக்கு தந்த ஞானத்தையும் செல்வாக்கின் வல்லமையையும் அதற்கே அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும். தெய்வீக போதனைகளை உண்மையாய் பின்பற்றும்படி திரளானவர்களை அதன் மூலம் ஆதாயப்படுத்தி இருக்கலாம். பிற தேசத்தாரின் தீய பழக்கங்களில் இருந்து இஸ்ரவேலை பாதுகாத்திருக்கலாம். அது மகிமையின் தேவனுக்கு பெரும் கனத்தை கொண்டு வந்திருக்கும். சாலமோனோ இந்த உன்னத நோக்கத்தை மறந்தார். தன் நாட்டின் வழியே போக்கும் வரத்துமாய் இருந்த பிற நாட்டவருக்கும் தன் நாட்டின் முக்கிய நகரங்களில் தங்கியிருந்த பிற நாட்டவருக்கும் சத்தியம் சொல்கிற வாய்ப்புகளை அவர் பயன்படுத்த தவறிவிட்டார். சாலமோனின் இருதயத்திலும் சகல மெய் இஸ்ரவேலரின் இருதயங்களிலும் ஊழிய நோக்கத்தை தேவன் விதைத்திருந்தார். வியாபார நோக்கம் அதை அகற்றிவிட்டது. அநேக தேசங்களுடன் தொடர்பு ஏற்பட்டதால் கிட்டிய வாய்ப்புகளை சொந்த நலனுக்காக பயன்படுத்தினார்கள். வணிக நுழைவு வாயில்களில் அரணான பட்டணங்களை கட்டி தன் அரசியல் செல்வாக்கை பலப்படுத்த முயன்றார் சாலமோன். சிரியா எகிப்து சாலையில் யோப்பாவிற்கு அருகாமையில் அமைந்திருந்த கேசேரை திரும்ப கட்டினார். யூதாவின் மையப்பகுதியில் இருந்து கேசருக்கும் கடற்கரைக்கும் செல்லும் நெடுஞ்சாலையின் நுழைவு வாயிலாக அமைந்திருந்த பெத்ரோனோயும் திரும்ப கட்டினார். அந்த பட்டணம் எருசலேமிற்கு மேற்கே இருந்தது. எருசலேமில் இருந்து வடதிசையில் சென்ற தமஸ்கு எகிப்து வணிகச்சாலையில் இருந்த மெகிதோவையும் திரும்ப கட்டினார். கிழக்கில் இருந்து சென்ற வணிக சாலைகளின் ஓரமாக அமைந்திருந்த வனாந்தரத்தில் உள்ள தத்மோரையும் அவர் திரும்ப கட்டினார். 2 நாளாகமும் 8:4 இந்த பட்டணங்கள் எல்லாம் அரணான கோட்டைகளுடன் கட்டப்பட்டிருந்தன. ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே எசியோன் கேபரிலே கப்பல்களை செய்வித்தார். சிவந்த சமுதிரத்தின் முகத்துவாரத்தில் வர்த்தக வசதிக்கான அனுகூலங்கள் ஏற்பட்டன. தீரேவின் திறமைமிக்க கப்பலோட்டிகள் சாலமுனிட வேலைக்காரரோடு கூட இந்த கப்பல்களில் ஆட்களை ஏற்றிக்கொண்டு பயணித்து ஒப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து பொன்னையும் மிகுந்த வாசன மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். 2 நாளாகமும் 8:18 1 ராஜாக்கள் 9:26-28 10:11 ராஜாவுடைய வருமானமும் அவர் குடிமக்கள் பலருடைய வருமானமும் அதிகமாக பெருகியது. ஆனால் அதற்கு அவர்கள் கொடுத்த விலைதான் என்ன? தேவ வார்த்தைகள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் பேராசையும் குறுகிய பார்வையும் உடையவர்களாக இருந்ததால் அந்த நெடுஞ்சாலைகளில் கூட்டம் கூட்டமாக சென்று வந்த எண்ணற்றோர் யெகோவாவை அறியாமலேயே போக வேண்டியதாயிற்று. பூலோக வாழ்வில் கிறிஸ்து சென்ற வழிக்கும் சாலமோன் சென்ற வழிக்கும் மாபெரும் வித்தியாசங்கள் இருந்தன. இரட்சகர் சகல வல்லமையையும் பெற்றிருந்த போதும் அதை ஒருபோதும் தம் சுய நன்மைக்காக பயன்படுத்தியதில்லை. உலகத்தை கைப்பற்ற வேண்டும், உலக மேன்மையை பெற வேண்டும் என்பது போன்ற எத்தகைய எண்ணமும் மனித இனத்திற்காக அவருடைய பூரண சேவையை களங்கப்படுத்தவில்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்க இடமில்லை என்றார் அவர். மத்தேயு 8:20 இன்றைய அவசர அழைப்புக்கு செவி கொடுத்து எஜமானனுடைய சேவையை செய்ய வருகிற எவரும் அவருடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சகர் தாம் சென்ற இடங்களில் எல்லாம் தமக்கு கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் ஊழியத்துக்கு சாதகமாக்கி கொண்டார். அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்த அவர் இடையிலேயே கப்பர்நகுமில் தங்க உண்டு. அதனால் அது அவருடைய சொந்த நகரம் என்று அழைக்கப்பட்டது. மத்தேயு 9:1 தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கும் எகிப்திற்கும் மத்திய தரைக்கடலுக்கும் செல்லும் நெடுஞ்சாலையில் கப்பர்நகும் அமைந்திருந்ததால் இரட்சகரின் ஊழியத்திற்கு பொருத்தமான இடமாக அது திகழ்ந்தது. பல தேசங்களில் இருந்தும் மக்கள் அந்நகரம் வழியாக சென்றார்கள். இளைப்பாறு அங்கு தங்கினார்கள். சகல தேசங்களில் இருந்தும் வெவ்வேறு நிலையில் உள்ளவர்கள் அங்கு வந்தார்கள். அவர்களை இயேசு அந்த நகரத்தில் சந்தித்தார். அவர்கள் மூலம் அவருடைய போதனைகள் மற்ற தேசங்களையும் அங்கிருந்த பல குடும்பங்களையும் சென்றடைந்தன. இதன் வாயிலாக மேசியாவை சுட்டிக்காட்டின. தீர்க்க தரிசனங்கள் மேல் மக்களுக்கு ஆர்வம் எழுந்தது. மக்களின் கவனம் இரட்சகரை நோக்கி ஈர்க்கப்பட்டது. அவருடைய ஊழிய பணியின் நோக்கம் உலகத்தாருக்கு வெளிப்பட்டது. இஸ்ரவேலரின் நாட்களை விட இன்றைய நாட்களில் சகலவித ஆண்களோடும் பெண்களோடும் தொடர்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. போக்குவரத்துக்கான வழிமுறைகளும் 1000 மடங்கு பெருகியுள்ளன. உன்னதமானவருடைய இன்றைய தூதுவர்களும் இக்கால நெடுஞ்சாலைகளில் கிறிஸ்துவைப் போல பணி செய்ய வேண்டும். ஏனெனில் பிரயாணத்திற்காக உலகின் எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிற ஏராளமானவர்களை அவர்கள் அங்கு சந்திக்கக்கூடும். இயேசுவைப் போல தேவனில் தங்களை மறைத்தவர்களாக சுவிசேஷ விதையை விதைக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின் விலையுயர்ந்த சத்தியங்களை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். அது அவர்கள் மனதிலும் இருதயத்திலும் ஆழமாக வேர்விட்டு நித்திய ஜீவனக்கேதுவாக துளிர்விடும். உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்களும் அவர்கள் அரசனும் அதிலிருந்து விலகினார்கள். அந்நாட்களில் அவர்கள் செய்த தவறு தரும் பாடங்கள் முக்கியத்துவம் நிறைந்தவை.
தாங்கள் தவறும்படி அவர்கள் எதில் பலவீனராக காணப்பட்டார்களோ அதில் இன்றைய இஸ்ரவேலர்கள், அதாவது கிறிஸ்துவனுடைய மைச்சபையின் பரலோக பிரதிநிதிகள், பலவான்களாய் காணப்பட வேண்டும். மனிதனிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதும் இறுதி தீர்ப்புக்கான நாளை முன்னறிவிப்பதும் அவர்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சாலமோன் ஆளுகையின் நாட்களில் இஸ்ரவேலரை மேற்கொண்ட அதே தாக்குதல்களை இன்றும் நாம் சந்திக்க வேண்டும். சகல நீதிக்கும் எதிரியானவனுடைய வல்லமைகள் வலுப்பெற்றுள்ளன. தேவனுடைய வல்லமையால் மாத்திரமே நாம் வெற்றி பெற முடியும். ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கான ஒவ்வொரு தருணத்தையும் ஞானமாக பயன்படுத்தும்படி நாம் நம்மை நம்பாமல் சுயமறுப்பின் ஆவியை உடையவர்களாக தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். நமக்கு முன் நிற்கும் போராட்டம் அதற்கே நம்மை அழைக்கிறது. மனிதரை காட்டிலும் தேவனை மகிமைப்படுத்தினார் இயேசு. சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய நிலையில் இருந்தவர்களுக்கு அன்போடும் உற்சாகத்தோடும் சேவை செய்தார். இவற்றில் கிறிஸ்துவின் தர்த்தியாக மனப்பான்மை அன்று வெளிப்பட்டது. இன்று பாவ இருளில் விழுந்து கிடக்கிற உலகத்தாருக்கு பரிசுத்தத்தின் மேன்மையை அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு தேவ சபையினர் வெளிப்படுத்த ஒற்றுமையோடு முன்னேற வேண்டும். அப்போது தேவ சபை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமீன்.